உம்மை தேடுகின்ற இதயங்களே பொது பலியில் கலந்திட வாருங்களே. புதுமை தேடுகின்ற இதயங்களே பொது பலியில் கலந்திட வாருங்களே. புவியின் ஆண்டவர் இருக்கின்றார், அவர் புவி திருப்பலி கருத்துக்கள். இவ்வழியை நன்றி வழியாக இன்று தனது 14வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சாந்தினி ஜேசன் நன்றிபலியாக ஒப்பு கொடுக்கின்றார். ஜோ ஜெஸ்ஸி நன்றிபலியாகவும் அமுதன் பிரின்சி நன்றிபலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். சிறப்பு கருத்துக்காக டாக்டர் ஜூலியஸ் ஸ்காட்டஸ் நல்ல உடல் சுகம் வேண்டியும், ஜின் பிரகாஷ் ராஜ் நீட் தேர்வில் வெற்றி பெறவும், பிமல் குமார் போலாய் மற்றும் குடும்பத்தினர் குடும்ப பிரச்சனைகள் தீரவும் இவ்வழியில் மன்றாடுகிறார்கள். பின்வரும் ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் மன்றாடுவோம். கேத்ரின் பிரான்சிஸ், பி ஜே கௌஷி, வி ராணிபாய் உத்தரிக்கின்ற நிலையில் இருக்கிற ஆன்மாக்கள், மேலும் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இலைப்பாற்றிக்காகவும் இவ்வழியில் நாம் மன்றாடுவோம். கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனினும் வாழ்கிறேன், ஆனால் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே உண்மையில் என்னுள் வாழ்கிறார். தங்கை மகன் தூய ஆவியாரின் பெயரானே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசுவில் பிரியமானவர்களே, இன்று தாயாம் திரு அவை ஆயரும் மறைசாட்சியருமான அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியாரின் நினைவை கொண்டாடுகிறது. புனிதர் திரு அவையின் தொடக்க காலத்தில் முதலாவது நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதராக அறியப்படுகின்றார். தன்னுடைய விசுவாசத்தினால் அரசன் த்ராஜன் அவருடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய உயிரை துறப்பதாக நாம் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கிறோம். இன்னும் குறிப்பாக அந்தியோக்கு நகரத்தின் இரண்டாவது ஆயராக இவர் நியமிக்கப்படுகின்றார். யோவானுடைய உற்ற நண்பராக அறியப்படுகிறார். தன்னை மரணத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது, தன்னுடைய எதிரிகள் மரணத்திற்கு அவரை அழைத்து செல்லும் பொழுது வழியில் திரு அவைகளுக்கு கடிதங்களை எழுதியதாகவும், அந்த கடிதங்கள் இன்னும் இருப்பதாக நமக்கு அவருடைய வாழ்க்கை குறிப்புகள் எடுத்து கூறுகிறது. இன்னும் குறிப்பாக கத்தோலிக்கம் என்கின்ற வார்த்தையை முதலில் இவர் பயன்படுத்தியதாக அறியப்படுகிறது. எனவே இந்த நாளில் நாமும் இந்த புனிதரின் பரிந்துரையை நாடுவோம். புனித அந்தியோக்கு நகர் இன்னாசியாரைப் போல நாமும் நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக, கடவுளுக்காக முழுமையாக நம்மை அர்ப்பணித்து வாழ்பவர்களாக வாழ இந்த புனிதரின் பரிந்துரையை நாம் நாடுவோம். இவ்வழியை தங்குத முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றங்கள் குறைகள் நம்முடைய பலவீனங்கள் அனைத்தும் நினைத்து பார்த்து இறைவனின் மன்னிப்பையும் அவரது பேர் இரக்கத்தையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன்.
அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையே இறைவா கவருகள் கூறிக்கும் நன்றியை மறந்து காவியான மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மறைசாட்சியரின் நம்பிக்கை அறிக்கையால் உமது திரு அவை எனும் மறையுடலை அழகு செய்கின்றீர். இன்று நாங்கள் நினைவு கூறும் புனித இன்னாசியாரின் மாட்சிக்குரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கு முடிவில்லா பாதுகாப்பாய் விளங்கிட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 1:1-10 முடிய. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டு வாழும் எபேசு நகர இறைமக்களுக்கு கடவுளின் திருவுளத்தால் திருத்தூதனாயிருக்கும் பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் துயராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். இந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் நமது திருவுளத்தின் மறைப்பொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்துவின் வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம்.
கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறை பொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலறை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்வரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்வரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்வரித்து பாடுங்கள். பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறைவசனங்கள் 47 54 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்களை எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள். இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது, நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்பினேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆபேலின் இரத்தம் முதல் பலிப்பீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரியாவின் இரத்தம் வரை, உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு, ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்து கொண்டீர்கள், நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு மறைநூல் அறிஞரும்
இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு தொடர்ச்சியாக இயேசுவின் ஐயோ கேடு என்கின்ற பகுதியை நாம் கவனித்து கொண்டு வருகின்றோம். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களை மன்னிக்க தந்தை கடவுளிடம் வேண்டிய இயேசு கிறிஸ்து, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கல்லால் எரிந்து கொள்ள முற்படும் பொழுது, உங்களுள் யார் பாவம் செய்யாமல் இருக்கிறார்களோ முதலில் கல்லெறியுங்கள் என்று சொல்லி அந்த பெண்ணை காப்பாற்றிய இயேசு, எல்லா பாவங்களையும் தன்னை நோக்கி வந்த பாவிகளை மன்னித்து அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை வழங்கிய இயேசு, ஏனோ பரிசேயர்களையும் திருச்சட்ட அறிஞர்களையும் மட்டும் அவரால் மன்னித்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் கண்டித்து திருத்துவது என்பது மூன்று முக்கிய படிநிலைகளை கொண்டதாக இருக்கிறது. இந்த ஆண்டவருடைய திருத்துவது என்று நாம் சொல்லக்கூடிய அல்லது நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது, தன்னுடைய சமய படிப்பினைகளை நெறிப்படுத்துகின்ற இந்த பகுதிகள் மொத்தம் மூன்று முக்கியமான காரணங்களுக்காக ஆண்டவர் இயேசு செய்வதாக விபிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். முதலாவது, ஆண்டவர் இயேசு நித்திய குருவாக, ஆண்டவர் இயேசு நித்திய அரசராக, ஆண்டவர் இயேசு நித்திய ஆசிரியராக, இந்த மூன்று பணிகளையும் அவர் செய்கிறார். அவர்தான் குரு, அவர்தான் ஆசிரியர், அவர்தான் அரசராக இருக்கிறார். எனவே அவர் ஒரு போதகராக, ஒரு ஆசிரியராக இருந்து தன்னிடம் கொடுக்கப்பட்ட அல்லது தன்னுடைய மக்களை திருத்துவது என்பது அவருடைய கடமையாக இருக்கிறது. எனவே கண்டித்து திருத்துவதும் ஒரு ஆசிரிய பணியாக, ஒரு குருத்துவ பணியாக நாம் பார்க்கிறோம். எந்நேரம் கடவுளின் அன்பையும் கடவுளின் மன்னிப்பையும் கடவுளின் இரக்கத்தையும் போதிக்கின்ற அதே வேளையில், கடவுளின் நீதியையும் கடவுள் தவறு செய்யும்பொழுது தண்டிப்பார் என்பதை சுட்டிக்காட்டவும் கண்டிப்பாக நாம் செய்ய மறந்துவிடக் கூடாது. எனவே ஆண்டவர் இயேசு இன்றைக்கு பரிசேயர்களுடைய திருச்சட்ட அறிஞர்களுடைய தவறை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் மிக அழகாக சொல்லுவார், பாவிகளின் பாவங்களை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும், பாவங்களை வெறுக்க வேண்டும், பாவிகளை வெறுக்கக்கூடாது, பாவிகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அவர்களுடைய பாவ செயல்களை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். எனவே ஆண்டவர் இயேசுவும் கூட அவர்களுடைய தீய செயல்களை, அவர்களுடைய வெளிவேட தன்மையை அவர் எதிர்த்தாரே தவிர, அந்த மக்களை பரிசேயராக இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் பரிசேயர்கள் பாரசி என்று சொல்பவர்கள், மற்ற இனத்தவர்களோடு கலக்காமல் ஒரு தனிப்பட்ட ஒரு தூய மக்கள் இனமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். சமாரியர்களோடு பழகுவதல்ல, அல்லது ரோமை காலனி ஆதிக்கத்தோடு ரோமையர்களோடு பழகுவதல்ல, மாறாக கடவுளின் திருச்சட்டத்திற்கு முழுமையாக உண்மையாக அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களை தான் ஒரு சமூக மக்கள் கூட்டம், அந்த யூத சமூகத்தில் வாழ்ந்த ஒரு மக்கள் கூட்டம் பரிசேயர்கள். இந்த பரிசேயர்கள் பாரசீஸ் என்பவர்கள் தங்களை தூய்மையாக்கி கொண்டவர்கள், மற்ற இனங்களோடு கலக்காமல் தங்களை தூய்மையாக்கி கொண்டவர்கள். எனவே ஆண்டவர் இயேசு அந்த மனிதர்களை, அந்த பரிசேயர்களை அவர் அன்பு செய்தார், ஆனால் அவர்களுடைய வெளிவேட தினத்தை அவர் கண்டிக்கின்றார். திருச்சட்ட அறிஞர்களுடைய திருச்சட்ட ஆர்வத்தை அவர் பாராட்டுகிறார், ஆனால் அவர்களுடைய வெளிவேட தினத்தை, மக்களுக்கு திருச்சட்டங்களை சொல்லிக் கொடுக்காமல் அவர்களும் சொல்லாமல் அவர்களுடைய வெளிவேட தினத்தை, அவர்கள் மக்களுக்கு தடைக்கல்லாக இருக்கின்ற அந்த மனப்பாங்கை ஆண்டவர் எதிர்ப்பதாக நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, இந்த கண்டித்து திருத்துவது என்பது அவர்களுடைய மனமாற்றத்திற்கான ஒரு அழைப்பாக இருக்கிறது. அவர்கள் மனம் மாற வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னது போல, பாவங்களை நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும், பாவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் அந்த பாவிகள் தங்களுடைய பாவங்களிலிருந்து மனம் மாற வேண்டும். பாவங்களை, பாவிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கு மனமாற்றம் என்பது
மிக முக்கியமாக இருக்கிறது. மனமாற்றம் பெற்று ஆண்டவர் இயேசுவை சிக்கென பிடித்து கொண்டு வாழும் பொழுது கண்டிப்பாக பாவிகளின் கூடாரமாக, பாவிகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, நம் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலயமாக, ஒரு மிகப்பெரிய இறை சமூகமாக நம்முடைய இறை சமூகம் மாறுகிறது. எனவே ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற இந்த ஐயோ கேடு என்கின்ற எச்சரிக்கை எல்லாம் அவர்களுடைய மனமாற்றத்திற்காக. அவர்கள் மனம் மாற வேண்டும், தங்களுடைய தீய வழிகளை விட்டுவிட்டு அவர்கள் ஆண்டவர் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய மக்களை, தன்னுடைய இனம் சார்ந்த மக்களை அவர் திருத்துவதை பார்க்கின்றோம். மூன்றாவது மிக முக்கியமானது, தனக்கு பின்னால் இருக்கின்ற கூட்டம் தன்னை தலைவனாக, போதகராக, ஆசானாக ஏற்றுக்கொண்டு தான் போகின்ற இடங்களிலெல்லாம் தன்னை பின்தொடர்கின்ற அந்த 12 திருத்தூதர்கள் இவர்களை போல மாறிவிடக்கூடாது. இவர்களை போல குருட்டு வழிகாட்டிகளாக, இவர்களை போல வெளிவேட மிக்கவர்களாக, இவர்களை போல மக்களுக்கு தடை கற்களாக அவர்கள் ஒருபொழுது மாறிவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய சீடர்களுக்கு மறைமுகமாக ஆண்டவர் இயேசு கற்றுத்தருகின்ற பாடங்களாக இது அமைவதாக நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கை நிலையில், ஒவ்வொரு நிலையில் நாம் தலைவர்களாக இருக்கின்றோம். குடும்ப தலைவராக இருக்கலாம், பணியகங்களில் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது பங்கில் தலைவர்களாக இருக்கலாம். இந்த மூன்று பணியும் நமக்கும் வழங்கப்படுகின்றது. நாம் தவறுகளை பார்க்கும் பொழுது கண்டித்து திருத்துபவர்களாக இருக்க வேண்டும். கண்களை மூடிவிட்டு அது என் வேலை கிடையாது, அதுக்கும் எனக்கு சம்மதம் கிடையாது அப்படின்ட்டு நம்ம வந்து விடுவது கூடாது. மாறாக அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறை நாம் திருத்த வேண்டும். இரண்டாவது, அவர்களுடைய மனமாற்றத்திற்காக நாம் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். வெறும் நீ தவறு செஞ்சிட்ட, தப்பு செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டுவது மட்டும் கிடையாது. அவங்க மனமாற்றத்திற்காக நான் என்ன செய்திருக்கிறேன், என்னுடைய பங்கு என்ன, நான் அவர்களுடைய மனமாற்றத்திற்காக உழைத்திருக்கிறேனா, அவர்களை ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறாரா, திருப்பலியில் பங்கேற்க செய்திருக்கிறேனா என்றெல்லாம் நாம் கேட்க வேண்டும். இறுதியாக நம்முடைய இல்லங்களில் இருப்பவர்களை நாம் ஒரு சேர ஒழுங்காக அவர்களை நாம் நெறிப்படுத்தி, நம்முடைய பிள்ளைகளை நெறிப்படுத்தி நாம் வளர்க்க இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அதற்காக ஆண்டவரின் இந்த ஐயோ கேடு என்கின்ற இந்த பகுதியை நாம் வாசித்து இந்த நாட்களில் நாம் வாசித்திருக்கிறோம். எனவே கடவுளின் துணையை நாடுவோம். தவறுகளை தண்டிக்கின்ற, தவறுகளை சுட்டி காட்டுகின்ற அந்த மன தைரியத்தை, மக்களுக்காக பாவிகளின் மனமாற்றத்திற்காக ஜெபிக்கின்ற அந்த மனதிடனை நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்பத்தையும் நாம் அறநெறியில் வளர்த்தெடுக்க, கடவுள் பயத்தில், கடவுள் இறை ஞானத்தில் வளர்த்தெடுக்கக்கூடிய அருளை நாம் வேண்டி தொடர்ந்து பலியில் மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் மானிய பலி, எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றது ஆகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆண்டவரே, கிறிஸ்துவின் கோதுமை மணியாக புனித இன்னாசியாரை அவரது மறை சாட்சியத்தின் பாடுகளால்
தூய அப்பமாக ஏற்றுக்கொண்டீரே. நாங்கள் இறைபற்றுடன் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித அந்தியோக்கு நகர் இன்னாசியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உம் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டினார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்